துபாய் ராஜ்யத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் தங்க ஆபரணங்கள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் என்பவற்றை நாட்டுக்கு கொண்டு வந்த சம்பவம் தொடர்பில் 75 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்ட புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் பாராளுமன்றத்தில் வகிக்கும் சகல குழுக்களிடமிருந்து அவரை நீக்குமாறு அறிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் சபாநாயகர் மகிந்த யாப அபேவர்த்தனவிடம் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த யோசனை பாராளுமன்ற புதிய ஒழுங்கு விதிகள் கோவையில் இணைக்கப்பட்டுள்ளது. நெறிமுறைகள் மற்றும் சிறப்புரிமைகள் குழுவில் அலி சப்ரி ரஹீம் எம்பிக்கு பிரதிநிதித்துவம் இருப்பதாக பாராளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராகமை பொறவி பகுதியில் புகையிரதத்தின் மீதேறி பயணித்த போது கீழே விழுந்த உயிரிழந்த இளைஞனின் மரணத்திற்கு இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட புகையிரத சாரதிகள் 84 பேரும் பொறுப்பு கூற வேண்டும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பொறவி பகுதியில் ரயிலின் மேலேறி பயணித்த பல்கலைக்கழக மாணவன் ஒருவரை தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். இன்று காலை கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலின் கூரையின் மேலேறி பயணித்த பல்கலைக்கழக மாணவர் ஒருவரே ஹொரவி பகுதியில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பணிப்புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக பல ரயில்கள் நேற்று ரத்து செய்யப்பட்டிருந்தமையால் குறித்த இளைஞன் புகையிரதத்தின் கூரையின் மேல் ஏறி பயணித்துள்ளார். இதன்போது தவறி விழுந்து அவர் ரயிலின் கீழ்ப்பகுதியில் சிக்கொண்டு 50 மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நித்திரையில் இருந்த 4 வயது சிறுமி நேற்று திடீரென உயிரிழந்துள்ளதாக ஹொரணை போலீசார் தெரிவித்தனர். ஹொரணை சிக்கேனபுர பகுதியில் வசித்து வரும் சசுகி அனன்யா சேஷாந்தி என்ற சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சிறுமி வழமை போன்று தனது தாயாருடன் அறையில் உறங்கச் சென்றுள்ளதாகவும் தாய் கண்விழித்த போது சிறுமி உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். அதன் பின்னர் சிறுமி சிறுநீர் கழித்ததை கண்ட தாய் சிறுமியின் உடைகளை மாற்ற தயாரான போது சிறுமியின் உடல் உயிரற்ற நிலையில் இருப்பதை உணர்ந்த நிலையில் சிறுமியை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளார். வைத்தியர்கள் சிறுமியை பரிசோதித்த போது சிறுமி இறந்து விட்டதாக பெற்றோர்களுக்கு தெரிவித்தனர். உயிரிழந்த சிறுமியின் பிரேத பரிசோதனை இன்று ஹொரணி ஆதார வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.